யார் பாட போறது? நான் தான் பாட போறேன். ஜிங்கு சிக்கா ஜிக்கு ஜிங்கு சிக்கா ஜிக்கு ஜிங்கு சிக்கா ஜிக்கு ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்கா ஜிக்கு ஜிங்கு சிக்கா ஜிக்கு ஜிங்கு சிக்கா ஜிக்கு ஜிங்கு சிக்கா. உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே நீ போனா நான் மட்டும் வாழ்வதங்க சொல்லு மச்சா நீ போனா நான் மட்டும் வாழ்வதங்க சொல்லு மச்சா உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே. என்னமா? ஒண்ணு இல்லன்னு. உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே நீ போனா நான் மட்டும் வாழ்வதங்க சொல்லு மச்சா நீ போனா நான் மட்டும் வாழ்வதங்க சொல்லு மச்சா உம்மேல ஆசை வச்சே உசுரத்தா சேர்த்து வச்சே. வண்டியை நிறுத்தின பிரியா வா சீக்கிரம் வா. ஹலோ சரவணன் பேசுறேனே. ஆ சொல்லு தம்பி. பிரியா ஏன் பிரியா அமைதியா இருக்க? நேற்று நீ வந்துட்டு போன உடனே உங்க மாமா வந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி தெரியாம உங்க அப்பா வர வச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஏன் ரமேஷ் சொன்ன? உன்னால எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. எங்க அப்பா எவ்ளோ சீரியஸ் ஆயிட்டான்னு தெரியுமா? என்ன யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீயே எல்லாத்தையும் சொல்லிட்ட. பிரியா நான் சொல்லலன்னா அவங்க என்ன சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம விஷயம் எல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு நம்ம எங்கேயும் பாத்துக்க வேணாம் பேசிக்க வேணாம். நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரமேஷ். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா
அதுவே ரொம்ப பெரிய விஷயம். தயவு செய்து என்னை எங்கேயும் கூப்பிடாத. இனிமே நானும் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன். யாராவது உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு. தயவு செஞ்சு என் கூட வாப்பிரியா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். உன் மாமா வேற என்ன தேடிக்கிட்டு இருக்கிறாரு ஊர் முழுக்க. தயவு செஞ்சு வந்துரு பிரியா. நான் உன்னை ஓடி போனப்போ யார் கூட ஓடி போனேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப நான் ஓடி போனேன்னா கண்டிப்பா உன் கூட தான் ஓடி போயிருப்பேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிரியா, நம்ம போன உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரியா, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இது கல்யாணம் பண்ற வயசு கிடையாது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் சட்டப்படி நம்ம ஒன்னு சேர்ந்து வாழ முடியாது. நாம இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நம்மள அவங்க நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. என்ன ஒண்ணு பண்ண மாட்டாங்க, ஆனா உனக்கு கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவாங்க. எனக்காக நீ சாகணுமா? தயவு செய்து இங்கிருந்து போயிடு. பிரியா, என்ன சொல்ற? ஆமா ரமேஷ், நீயும் நானும் சேரணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேருவோம். யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போ. பிரியா, என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பிரியா, நீ சினிமால வர ஹீரோ கிடையாது ரமேஷ். வரவங்க எல்லாம் அடிச்சு போட்டின்னு தூக்கிட்டு போறதுக்கு. பிரியா, நீ ஸ்கூலுக்கு போ. கிட்ட வராதீங்க மாமா, அவர் என்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஸ்கூலுக்கு போ. கிட்ட வராதீங்க மாமா, குத்திட்டு செத்துடுவேன். ஏய் ஏய், என்ன பண்ற? ஏய் பிரியா, ஏய் பிரியா, என்னமா இப்படி பண்ற? ஏய், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. என்னைக்கு அந்த நான் உன்ன விட மாட்டேன்டா, பாத்துக்கறேன். இன்னைக்கு இல்ல மாமா, என்னிக்கா இருந்தாலும் இவருக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு உங்க பேரை எழுதி வச்சிட்டு நான் செத்துடுவேன். பிரியா, என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? நீ போ ரமேஷ், நீ ஹாஸ்பிடல் போ. பிரியா போ, பிரியா நீ ஹாஸ்பிடல் போ. பிரியா, பிரியா நான் அவன ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒண்ணு செய்யல, இப்ப இல்ல, எப்பவுமே அவன ஒண்ணு செய்ய மாட்டேன். போதுமா, நீ வா, நீ வா, நீ வா. ஏய் தம்பி, நான் உன்ன ஒண்ணு செய்யல. நீ போ, நீ போ. வாமா வாமா. ஏய் வண்டிர, வாமா வாமா, ஹாஸ்பிடல் போ. வா ப்ளீஸ் போ. அவன் கூட வாழ்வேன்னு மட்டும் நீ நினைக்காத. எங்கேயாவது கூட்டிட்டு போ, இல்ல கத்தி எடுத்து உன்னையும் குத்திட்டு என்னையும் குத்திட்டு செத்துருவேன். நாம கண்டிப்பா ஒன்னு சேருவோம் பிரியா. நான் உனக்காக காத்திருப்பேன்.